ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி திருகோணமலை சேருவிளவில் இன்று காலை நடைபெற்றது. பேரணியில் உரையாற்றிய சஜித் பிரேமதாச வறுமையை ஒழிப்பதற்கான தனது திட்டங்களை வெளிப்படுத்தினார். வர்த்தமான ரஜே ரட மங்கொலுத்கரப்பு நாயகின்கே அமனோக்ஞ தகதீரு பிரதிபத்தி நிசா. தற்போதைய அரசாங்கத்தில் நாட்டினை வங்குரோத்து அடைய செய்த தலைவர்களின் கொடூரமான கொள்கைகளாலும் நாட்டின் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏழைகளாக மாறியுள்ளனர். ரணசிங்க பிரேமதாச ஜனசபைய வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தை திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து ஆரம்பித்ததை நீங்கள் அறிவீர்கள். எனவே இந்த மாவட்டத்தில் இருந்து தெளிவாக கூறுகிறேன், வாழ்க்கையினை நடத்துவதற்கு முடியாத நிலையில், மூன்று வேளை உண்ண முடியாத நிலையில், வாழ்க்கையினை கொண்டு செல்வதற்கான வருமானமின்றி கஷ்டப்படுகின்ற ஏழை மக்களுக்கு ஓர் விடயத்தை கூறுகிறேன். ஜனசவிய, சமுர்த்தி, அஸ்வசம ஆகியவற்றில் உள்ள நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள குறைபாடுகளை நீக்கி புதிதாக வறுமை ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்படும். வறுமையிலிருந்து விடுபட ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் மாதாந்தம் 20,000 ரூபாய் வழங்குவோம். 2 வருடங்களுக்குள் 24 மாதங்களுக்குள் வறுமையை ஒழிப்பதற்கான மாபெரும் தேசிய வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலை திட்டத்தினூடாக பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறேன். 24 மாதங்களுக்குள் அல்லது அதற்கு முன்னதாக வறுமையில் வாடுபவர்களுக்கு உண்மையான யதார்த்தமான நடைமுறை சாத்தியமான சேர்த்திட்டங்களை எமது அரசாங்கத்தில் நடைமுறைப்படுத்துவோம் என்பதனை நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். இது வங்குரோ தடைந்த நாடு என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். வங்குரோ தடைந்த நாட்டில் எல்லையற்ற வளங்கள் இல்லை. நாட்டில் காணப்படும் திருட்டு, லஞ்சம், ஊழல் முற்றாக ஒழிக்கப்படும் என்பதனை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். நமது நாட்டிலிருந்து திருடப்பட்ட வளங்கள், பணம், சொத்துக்கள், திருடர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். திருடப்பட்ட சொத்துக்கள் நமது நாட்டிற்கு மீள கொண்டு வரப்படும். இந்த நாட்டின் வறுமையை ஒழிப்பதற்கு நாம் அதனை பயன்படுத்துவோம். அந்த வளங்களை பயன்படுத்தி இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தலைவர்களும் இங்கு கருத்து தெரிவித்தனர். திருகோணமலை மாவட்டம் இந்த வலயத்தில் மூலோபாய ரீதியாக முக்கியமான பிரதேசமாகும். இதனை முழுமையாக பயன்படுத்தினால் தொழிற்பேட்டைகள் உருவாக்க முடியும். இந்திய அரசுடன் ஏற்கனவே பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை எதுவும் செயற்படுத்தப்படவில்லை. வருங்கால ஜனாதிபதியின் திட்டத்தில் நாம் ஏற்கனவே செயற்படுத்த வேண்டிய பல திட்டங்கள் உள்ளன. இவ்வாறான அபிவிருத்தி யுகம் திருகோணமலை மாவட்டத்தில் நிச்சயம் ஆரம்பிக்கப்படும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அஜித் பிரேமதாசா என்கின்ற ஒருவர் இன மத பேதங்களுக்கு அப்பால் அரசியல் செய்த ஒருவர், எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஏனைய எதிர்கட்சி தலைவர்களுக்கு உதாரண புருஷராக திகழ்ந்தவர். இந்த நாடு அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது பொருளாதாரத்திலே. எனவே இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு நல்ல கட்டமைப்பு தேவையாக இருக்கிறது. அவருடைய தலைமையிலே ஒரு சிறந்த நல்ல அறிஞர்கள் இருக்கிறார்கள். பிழையான முடிவுகள், பிழையான குழுக்களினுடைய ஆலோசனைகள், பிழையான விடயங்களை வழி நடத்தியதன் காரணமாக இன்று எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய நடைமுறை, எங்களுடைய நாட்டு பொருளாதாரம் கண் இமைக்கின்ற நொடிகளிலே இன்று தலைகீழாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிகவும் தெளிவாக புரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக எங்களுடைய இந்த வாக்கை நாங்கள் அளிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்று சிஸ்டம் சேஞ்சை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார், சிஸ்டம் சேஞ்சை ப்ரூஃப் பண்ணியிருக்கின்றார்.